தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மூன்றாவது நாள் தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு மகிழ்ச்சியோடு அழைக்கின்றேன். மிக முக்கியமான ஏழு நபர்களை பற்றி இந்த தியானத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு எப்படி இயேசுவினுடைய பிறப்போடு தொடர்புடைய இந்த ஏழு பேர் மிக மிக முக்கியமானவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம், அதன் வழியாய் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் கொண்டாடலாம் என்பதைத்தான் இந்த தியானத்தின் வழியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். வானத்தூதர் அன்னை மரியாள், புனித சூசையப்பர், பாலன் குழந்தை இயேசு, இடையர்கள், ஞானிகள், ஏரோது அரசு, இந்த ஏழு நபர்களை பற்றி தான் நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஏழு பேரை பற்றி முக்கியமான சில விஷயங்களை அறிந்து கொள்வதின் வழியாக நம்முடைய இதயத்தை நாம் தயாரிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு நம்முடைய இதயத்தை முழுவதுமாக தயாரிக்கின்றோம். அதற்கு உறுதுணையாக இருக்க தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி, வாரும் தூய ஆவியே, உமது வல்லமையான பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி பாடி ஜெபிப்போமாக. வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உன் வல்லமையா எம்மை நிறைத்து நீராலுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியானவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையான பிரசன்ன வல்லமையால் என்னை நிறைத்து எங்களை வல்லமையான நீராளுகை செய்யும். நன்று. தூயாவியினுடைய வல்லமையினால் நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் நின்று இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அதே ஆவியின் வல்லமையினால் அவருடைய ஜீவ தண்ணீரை நமக்கு தந்து, அந்த ஜீவ தண்ணீரின் வழியால் நம்முடைய ஆன்ம தாகம் தீர, ஆண்டவரின் மீது நாம் அதிக அதிகமான ஆவல் கொண்டு வாழ, அந்த ஆசீர்வாதத்தை உணர ஜீவ தண்ணீரை ஆண்டவர் நாம் பருக கொடுக்கும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் இந்த தியானத்தின் வழியாக உட்கொள்ளும்படியாக, திருவுளம் கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய அருத்துணையை, தூய ஆவியினுடைய வல்லமையை இறைச்சு மன்றாடி வேண்டி செல்வோம். தாகம் தீர்க்குமூச்சு ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்குமூச்சு ஆலோசனை கர்த்தரே, இமை ஆளுகை செய்யும்.
வாழும் தூய பிரசன்னத்தை ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள நம்மை முழுவதுமாக ஆண்டவரை ஆராதனை செய்வோம். அவருடைய வல்லமைக்காக நின்று மன்றாடுவோம். அன்று திருத்தூதர்கள் மீதும் நம் தேவத்தாய் அன்னை மரியாளின் மீதும் நெருப்பு நாவடிவு அப்படியே அக்னியின் வடிவாய் இறங்கி வந்த தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள அந்த அக்னியானது நம்முடைய தீமைகளை சுட்டெரிக்க நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற இருளை அழுக்குகளை களைய வேண்டிய ஆசீரை தரும்படியாக தூய் ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்தும்படியான நெருப்பாய் எழுந்தருளி வரும்படி சொல்லிப்போம். அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் அக்கினியும் நீரே காற்றும் நீரே பெருமலை போலவே உம்மாவியையூற்றும் வரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நீரைத்து நீராலுகை செய்யும் ஆண்டவர் ஆட்கொள்ளுகிறார். நீராலுகை செய்யும் நம் மீது வந்து தங்குகிறார். நீராலுகை செய்யும் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தருகிறார். தூய் ஆவியானவரே எழுந்தருளிவாரும் எங்களை ஆட்கொள்ளவாரும் உமது வல்லமையும் ஆற்றலையும் தந்து எங்கள் அனுதினமும் எங்களை காத்துக் கொள்ளும். நன்றி இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ்னா யார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க? அந்த கிறிஸ்மஸில் முக்கியமாக இருக்கின்ற ஏழு நபர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவங்க என்ன நம்முடைய வாழ்க்கைக்கான பாடத்தை தருகிறார்கள் என்பதைத்தான் இந்த தியான சிந்தனையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரிங்களா, பாருங்கள், முதல்ல வானத்தூதர். வானத்தூதர் தான் முதன்மையான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு வாழ்த்து செய்தியை சொல்லுகிறார், கடவுளை புகழ்ந்து பாடுகிறார், கடவுளுடைய நம்பிக்கையை கொடுக்கிறார், கடவுளுடைய நற்செய்தியை சொல்லுகிறார். இந்த வானத்தூதர் செய்கின்ற இந்த அற்புதமான ஒரு செயல்களை நற்செய்தி நமக்கு விளக்கி சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 1:28 வாசிக்கலாம். வானத்தூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரே வாழ்க. வானத்தூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரே வாழ்க. வாழ்த்து செய்தி, ஒருவரை வாழ்த்துவது என்பது மிக மிக அவசியமான ஒரு நற்குண பண்பு. பிறரை வாழ்த்தணும், பிறரை பாராட்டணும், தட்டி கொடுக்கணும். அது வானத்தூதர் நமக்கு இந்த மங்கள வாழ்த்து செய்தியின் வழியாக கற்றுத்தருகிற நற்செய்தி பாடம். நாம் அதை செய்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் யாரையாவது பாராட்டுறோமா, யாரையாவது வாழ்த்துறோமா? அப்படி இல்லை அப்படின்னா பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தி அவருடைய பெயரை கெடுக்கிறோமா? ஒருவருடைய பெயரை வாழ்த்துகின்றோமா அல்லது ஒருவருடைய பெயரை கெடுக்கிறோமா? வானத்துதை நமக்கு சொல்லித்தரார்.
லூக்கான செய்தி 1:30 வாசிக்கலாம். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். மரியாவை பார்த்து சொல்றார் பாருங்க, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை நீ கண்டடைந்துள்ளாய். இன்னைக்கு அச்சத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, கலக்கத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. வானத்துடன் நமக்கு சொல்லித்தரார் இன்னைக்கு, நம்பிக்கையை கொடுங்க. மரியா அஞ்ச வேண்டாம், ஒரு கலக்கத்தில் இருக்கிற மரியாவுக்கு அஞ்ச வேண்டாம் என்கிற துணிவை நம்பிக்கை தருகிறார் வானத்தூதர். நாமும் கூட கலக்கத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறவர்களை, பிரியமார்களை அணுகிச் சென்று அவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். இதை நாம் செய்யணும். அப்போதான் இந்த இயேசு ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கும். பிறருடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறோமா சிந்திப்போம். லூக்கா செய்தி 1:35 வசனம் வாசிங்க. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை, உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், உன்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது நற்செய்தி. அது நற்செய்தி சொல்லுவது, இந்த குழந்தை தூயது, இந்த குழந்தை இறைமகன் எனப்படும். நற்செய்தியை சொல்லுகிறார். அந்த நற்செய்தியை நாமும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நாம் அனுபவிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். ஏனென்றால் அவர் இறைமகன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த விசுவாசத்தை, இந்த நற்செய்தியை சொல்லுவது வானத்தூதர். வானத்தூதர் அப்படிப்பட்ட நற்செய்தியானது நமக்கு கொடுக்கப்படும் போது நம்முடைய மனநிலை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் வானத்தூதர்களே நமக்கு சொல்லித்தராங்க. வானத்தூதர்களே சொல்லித்தராங்க. லூக்கா நற்செய்தி 2:13-14 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். உடனே விண்ணகத்தூதர் பேரணி, உடனே விண்ணகத்தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது, என்று கடவுளை புகழ்ந்தது. புரியுதுங்களா? அந்த நற்செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்றால், அந்த நற்செய்தியை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய உள்ளம் வானத்தூதர்களைப் போல புகழ்ந்து பாடும் கடவுளை. ஒரு வானத்தூதர் எத்தகைய செய்தியெல்லாம் நமக்கு தராங்க பார்த்தீங்களா? எத்தகைய ஒரு அருமையான வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கை ஊட்டுறாங்க பார்த்தீங்களா? வாழ்த்துவது, நம்பிக்கை கொடுப்பது, நற்செய்தி சொல்லுவது, கடவுளை புகழ்ந்து போற்றுவது. ஒரு வானத்தூதராக நாம் இருந்தால், ஒரு வானத்தூதரைப் போல நாமும் வாழ்ந்தால், ஒரு வானத்தூதருடைய மதிப்பீடுகளை நாமும் தாங்கியிருந்தால், ஒருவர் நம்மை பார்த்து வானத்தூதரை போல நீ இருக்கிற அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த பண்பு நலன்கள்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நாளினுடைய 2வது நபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பல பேருக்கு இது பிடிக்காது, இந்த பேரை சொல்ல மாட்டாங்க, அல்லது யூசன் த்ரோ போல பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடுவார்கள். ஏனென்றால் அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? ஒரு முட்டை இருக்கிறது, முட்டையில் இருக்கிற கரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், முட்டை ஓடு முக்கியம் இல்லை. முட்டை ஓட்டை நம்ம நசுக்கி வெளியே தூக்கி வீசி எறிந்து விடுவோம். மரியன்னை, அவருடைய பார்வையில் அது யார்? மரியன்னை. ஆனால் நம்முடைய பார்வையில் அன்னை மரியாள் யார்? ஏசாண்டவருடைய பிறப்பு பெருவிழாவில் மரியன்னையை நாம் எப்படி பார்க்கிறோம் பாருங்க. வித் அவுட் மேரி கிறிஸ்மஸ் இஸ் நாட் பாசிபிள். அன்னை மரியாள் இல்லாமல் கிறிஸ்மஸே கிடையாதுங்க, கிறிஸ்மஸே கிடையாது. ஏனென்றால் வரலாறு சொல்லுகிறது,
பல யூத பெண்கள் எல்லாம், குறிப்பாக அரசியாக இருந்தவர்கள், மீட்பர் மெசியா என்னுடைய வயிற்றில் தான் பிறக்கணும் அப்படின்னு தவமாக காத்திருந்தாங்களாம். தவமாக இருந்து காத்திருந்தாங்களாம். யாருக்குமே பிறக்கலையே. ஆண்டாண்டு காலமாய் தலைமுறையாய் சொல்லப்பட்ட வாக்குறுதி யாரிலும் நிறைவேறல, அன்னை மரியாவில் தான் அது நிறைவேறியது. எத்தனையோ முறை இந்த வசனங்களை நாம் கேட்டிருக்கலாம். 10 அற்புதமான வசனங்கள் எல்லாமே விவிலியத்தில் தான் இருக்குது. மனுவேல் ஃபாதரோ அல்லது ஏதோ கத்தோலிக்க திருச்சபையோ புதுசாக கதை கட்டி விடலை, புதுசாக பேசலை. மாறாக இது எல்லாமே நற்செய்தியில் இருக்கின்ற ஒன்று, விவிலியம் சொல்லுகின்ற உண்மை. இந்த 10 வசனங்களையும் விவிலியம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 1:28-45 உள்ள இறை வார்த்தைகளை வாசித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னென்ன வார்த்தைகள் தெரியுமா? அருள்மிகு பெற்றவர். அன்னை மரியாள் என்னன்னு சொல்றாங்க சொல்லுங்க. அருள்மிகு பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அருள்மிகு பெற்றவர். இந்த உலகத்தில் யாரையாவது பார்த்து அருள்மிகு பெற்ற மனிதன் சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. அன்னை மரியாள் அருள்மிகு பெற்றவர். வானதூதர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இரண்டாவது விஷயம், கடவுள் உம் கூட இருக்கிறாரு. அன்னை மரியாளிடத்தில் யார் இருப்பது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அன்னை மரியாளை நாம் வணங்குவதும், அன்னை மரியாளை போற்றி புகழ்வதும், அன்னை மரியாளத்தில் ஜெபிப்பதும் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிடுவோம்? நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சு போயிடுவோம்? நிச்சயமாக இல்லை பிரியமானவர். ஏனென்றால் இறை வார்த்தை தான் சொல்லுகிறது, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மாதா கூட எப்போதுமே கடவுள் இருக்கிறாரு. அழகான வார்த்தை. பிறகு 3வது வசனம் பாருங்க, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கடவுளுடைய அருளை நீ கண்டு கொண்டிருக்கிறாய். எவ்வளவு பேர் பெற்றவங்க பாருங்க, மாதா கடவுளுடைய அருளை கண்டு கொண்டவராக மரியா இருக்கிறார். 4வது, தூய ஆவி உன் மீது வரும். அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருவுற்றிருக்கிறார். தூய ஆவியானவரை பெற்றவர் அன்னை மரியாள். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு இருக்கிற ஃபாதர்ஸ் சொல்லிக்கிறாங்க இல்லையா, தூயாவி வந்த உடனே அந்நிய பாஷையில் நாங்கள் பேசுகிறோம், அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் சொல்றாங்கல்ல இன்னைக்கு. ஆனால் அன்னை மரியாள் பாருங்க, இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தூய ஆவி உன் மீது வரும். அன்னை மரியாள் தூய ஆவியினை பெற்றுக்கொண்டவர். 4வது விஷயம் அது. 5வது செய்தி பாருங்க, உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். மனுவேல் ஃபாதர் சொல்ல, மறுபடியும் சொல்றேன், மனுவேல் ஃபாதர் சொல்ல அல்லது வேற எந்த கத்தோலிக்க குருவானவரும் சொல்ல, மாறாக விவிலியம் சொல்லுகிறது. விவிலியத்தில் இருக்கிற ஆண்டவரின் தூதர் கப்ரியேல் என்கிற வானதூதர் சொல்லுகிறார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். கடவுளுடைய வல்லமையை பெற்றவர் யார்? அன்னை மரியாள். சொல்லுங்க, யார் கடவுளுடைய வல்லமையை பெற்றது? அன்னை மரியாள். இப்போ கடவுளுடைய வல்லமை அன்னை மரியாள் இடத்துல இருக்குதுன்னா, அந்த வல்லமையை கொண்டு ஒரு புதுமையை செய்ய முடியாதா? அந்த வல்லமையை கொண்டு ஒரு அற்புத அதிசயத்தை செய்ய முடியாதா? அந்த வல்லமையை கொண்டு நம்முடைய வியாதிகளை குணமாக்க முடியாதா? ஒரு குழந்தை பாக்கியம் தர முடியாதா? அதைத்தான் அன்னை மரியாள் செய்கிறாங்க. அன்னை மரியாளுடைய திருத்தலங்களுக்கு நாம் ஓடிப்போவது எதற்காக? இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. பிறகு 6வது விஷயம், உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை எப்பேற்பட்டது? தூயது. வாய் திறந்து சொல்லுங்க, தூயது. அந்த குழந்தை தூயது. இருங்க, இப்ப நம்ம தூய்மையா இல்லாத ஒரு இடத்திலிருந்து தூய்மையானது ஏதாவது வருமா? தூய்மையாக இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து தான் இன்னொரு தூய்மையானது வரும்.
இல்லையா? கரெக்டா இல்லையா? நான் சொல்றது அசுத்தமான ஒரு இடத்திலிருந்து அசுத்தமானது தான் வரும், தூய்மையான ஒரு இடத்திலிருந்து தூய்மையானது வரும். அன்னை மரியாள் தூய்மையாக இருந்ததனால தான் தூய்மையான கிறிஸ்துவை பெற்றெடுக்க முடிந்தது. தூய்மையான கிறிஸ்துவை பெற்றெடுக்க முடிந்தது. அதனால தான் அன்னை மரியாளை திருச்சபை கொண்டாடி அமல உற்பவி சென்ம ராக்கினி என்று சொல்லி புகழ்கிறது. பிரியமானவர்கள், எவ்வளவு அழகான அந்த வார்த்தைகள் அப்படியே கேட்கும் போதே மெய்சிலிர்த்து போகிறது நமக்கு. தூய கன்னி மரியா தூய்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். பிறகு 7வது வசனம், அழகான வசனம், அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அன்னை மரியாள் பெற்றெடுத்தது யாரை பெற்றெடுக்கிறா? யாரை பெற்றெடுக்கிற அன்னை மரியாள்? அக்குழந்தை இறைமகன் எனப்படும். கடவுளுடைய மகனை பெற்றெடுத்த தாய் அன்னை மரியாள். நான் சொல்லல, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க நினைச்சுக்கலாம், கத்தோலிக்க குருமார்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறாங்க மாதாவை பத்தி. நிச்சயமாக இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். யாரு? அன்னை மரியாள் பெற்றெடுக்கிற குழந்தை. இந்த இடத்துல அன்னை மரியாளை ஒரு யூஸ் அண்ட் த்ரோவா பயன்படுத்தலாமா? நாம எவ்வளவு பெரிய தவறு செய்கிறோம், எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகள், பிரிவினை சபை சகோதர சகோதரிகள், அவங்கள நாம் அவதூறுப்பாக பேசலை, அவங்கள தப்பாக பேசலை, அவங்க ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் ஆதங்கமாக இந்த இடத்துல சொல்கிறேன். நாம் மரியாவை ஏன் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளவில்லை, ஆதங்கமாக பேசுகிறோம். பிறகு 8வது வசனமாக, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். இந்த உலகத்தில் நான் சொன்னபடி எவ்வளவோ பெண்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய அரசிகள் இருந்தார்கள், உலகத்தை ஆண்ட அரசிகள் உண்டு, இளவரசிகள் உண்டு. அந்த இளவரசி அந்த அரசிகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கல. காத்திருந்த யாருக்கும் இயேசு ஆண்டவர் பிறக்கல, அன்னை மரியாளுக்கு தான் ஆண்டவர் பிறந்தார். அதனால பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவர். இந்த இடத்தில் எலிசபெத் அம்மாள், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, நீர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர். என் ஆண்டவரின் தாய், மறுபடியும் 9வது வசனம், என் ஆண்டவரின் தாய். அப்ப இந்த இடத்தில் ஆண்டவரின் தாய் என்று விவிலியம் சொல்லுகிறது. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் அதை அங்கீகரிக்கிறார், என் ஆண்டவரின் தாய் என்று சொல்லி அங்கீகரிப்பது. பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் இயேசு அந்த மலைப்பொழிவில் சொல்றார் இல்ல, பேறு பெற்றவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். அன்னை மரியாள் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதை வைத்தே என்னால 3 மணி நேரம் பேச முடியும். இந்த வசனங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவ்வளவு ஆழமான பொருள் உள்ள தியானிக்கக்கூடிய வசனங்கள். ஆனாலும் கூட கடந்து போறேன். அடுத்தது யாரு? நம்ம ஹீரோ வராரு. யாரு? சூசையப்பர். Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அன்னை மரியாளுக்கு கொஞ்சமும் சலச்சவர் இல்லை சூசையப்பர். ரொம்ப ரொம்ப முக்கியம். சூசையப்பருக்கு ஒரு 10 பாயிண்ட் வச்சிட்டுக்கிறேன் நான். சூசையப்பருக்கு ஒரு 10 பாயிண்ட். அன்னை மரியாளோடு எப்படி புனித சூசையப்பர் அவர்களும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டார், கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் இவருடைய பங்களிப்பு என்ன என்பதை தெளிவாக புனித சூசையப்பருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்னை மரியாளை போன்றே 10 விஷயங்களை புனித சூசையப்பரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புனித சூசையப்பர் ஒரு நேர்மையாளர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நேர்மையாளர், நீதிமான் என்பதை பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் விவிலியம் அவரை குறித்து சான்று பகருகின்ற ஒரு மெய்யான வார்த்தைகளாக அவர் நீதிமான், நேர்மையாளர் என்கிற வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. 2வதாக, அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ஒருத்தரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்ல,
அவதூறு பரப்ப, அவர்களை பற்றி தாறுமாறாக பேச, குறைகள் சொல்ல எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் புனித சூசையப்பர் அப்படி அல்ல. பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாத நல்ல மனிதராக இருக்கிறார். அன்னை மரியாவை அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. புனித சூசையப்பர்கிட்ட இருந்து நாம் இதை கற்றுக்கணும். இது ஒரு நல்ல ஒரு பண்பு. பிறகு தாவீதின் மகன் என்று அங்கீகாரம். தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று பார்வையற்ற பத்திமேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுவார் இல்லையா? அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தாவீதின் மகன் என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதுதான். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது தாவீதின் மகன் என்று சொல்லப்படுபவர் புனித யோசேப்பு என்கிற சூசையப்பர். தாவீதின் மகனே என்று சூசையப்பரை அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளம், அவர் தாவீதின் வழிமரபில் வருகிறவராயிருப்பார். தாவீதினுடைய அரியணை அவருக்கு கொடுக்கப்படும். அப்படி என்றால் தாவீதினுடைய வம்சத்திலிருந்து அவர் வருகிறார் என்றால் அந்த தலைமுறை வம்சத்தில் புனித யோசேப்பு இடம் பெறுகிறார். அதனால் இறைவார்த்தை சொல்லுகிறது அவர் தாவீதின் மகன். அதனாலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தாவீதின் மகன் என்கிற பெயரானது கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமானவர்களே, இயேசு என்று பெயரிட்டவர் புனித சூசையப்பர். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் பல நேரங்களில் அதை நாம் பொருட்படுத்துறதில்லை, கூர்மையாக கவனிப்பது கிடையாது. இயேசு என்று பெயரிட்டது யார் தெரியுமா? புனித சூசையப்பர் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு என்று பெயரிட்டார். வானதூதரினால் இந்த செய்தி புனித யோசேப்புவுக்கு கனவில் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய பெயரினால் இவர் இயேசு என்கிற பெயரினை கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசு என்றால் மீட்பர் என்பது பொருள். எந்தலிருந்து நம்மளை மீட்கிறாரு? நம்முடைய பாவத்திலிருந்து அவர் மீட்பதனால் மீட்பராகிறார். பிறகு ஐந்தாவது செய்தி புனித சூசையப்பரை பற்றி, ஆண்டவரின் தூதர் சொன்னபடியே மரியாவை ஏற்றுக்கொண்டார். இப்போ கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதர் புனித யோசேப்பு. தெளிவாக புரியுது, மரியாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். தன் உடன் அவரை வைத்து பேணி பாதுகாப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய எல்லா நிலைகளிலும் அன்னை மரியாளுக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருந்தவராக புனித சூசையப்பர் இருக்கிறார். மரியாவை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய இன்பத்தில் துன்பத்தில் எல்லா கஷ்ட நஷ்டங்களில புனித சூசையப்பர் அன்னை மரியாளோடு இருப்பதை பார்க்கிறோம். ஆறாவதாக, யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. தெளிவாக இறைவார்த்தை சொல்லுது, நாம புனித சூசையப்பரை அவமானப்படுத்தவோ அல்லது அவருடைய மதிப்பை குறைக்கவோ தெரியல. இந்த இடத்தில் பல விஷயங்களை புனித சூசையப்பரை பற்றி சொல்லுகிற போது, அதன் பிறகு இயேசுவுக்கு பிறகு புனித சூசையப்பரும் மரியாவும் கூடி வாழ்ந்தாங்க. நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு இருந்தாங்க. நிறைய பிள்ளைங்களோடு அவங்க சந்தோஷமாக தனியாக குடும்பம் நடத்துனாங்க. அதனால் சூசையப்பரை பற்றியோ மாதாவை பற்றியோ நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர்களை கீழ்த்தரமாக நினைக்கின்ற தவறான ஒரு பொய் பரப்புதலை பிற சபை சகோதர சகோதரிகள் செய்திடுறாங்க. இல்லை, இறைவாத்தை தெளிவாக சொல்லுகிறது, யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. இன்னொரு பதிலை கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா, ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தன்னுடைய தாய் மரியாவை பார்த்து, அம்மா இவரே உன் மகரு யோவானை கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்க சொல்றபடி அவருக்கு கூட பிறந்த வேற சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களிடத்துல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்படைச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த இடத்தில் தெளிவாக இறைவார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. அப்படின்னா அவர்களுக்கு வேற பிள்ளைகள் கிடையாது, இயேசு ஆண்டவர் ஒருவர் தான். பிறகு ஏழாவது செய்தியாக, யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
இரவிலேயே புறப்பட்டு சென்றார். அந்த இரவு பொழுது சிந்திச்சு பாருங்க, இப்பயாவது நமக்கு லைட்டு டெக்னாலஜி அது இதுன்னு வந்துருச்சு, அந்த காலத்தில் எதுவும் இருக்காது. இருட்டு, அந்த இருட்டறையில் குழந்தையை பாதுகாப்பதற்காக, குழந்தையின் தாயை பாதுகாப்பதற்காக புனித யோசேப்பு இரவிலேயே அந்த குளிரிலேயே நடுங்கிக் கொண்டு பிரியமானவர்களை தப்பிச் செல்லுவதை பார்க்கிறோம். ஆபத்து இருக்கிறது, தீங்கு இருக்கிறது. அந்த ஆபத்தான தருணத்தில், தீங்கு விளைவிக்கக்கூடிய தருணத்தில் புனித சூசையப்பர் அன்னை மரியாவுக்கும் குழந்தை இயேசுவுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார். ஒவ்வொரு தந்தையும் தன் மனைவி, தன் பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். புனித சூசையப்பர் வாழ்விலிருந்து நாம் இதை கற்றுக்கணும். ஆபத்தான, துன்பமான, நெருக்கடியான வேளைகளில் அந்த குடும்ப தலைவனாக இருக்கிறவர் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். யோசேப்பு. மத்தேயு நச்சு 2:14 அதை சொல்லுகிறது. பிறகு குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றார். 8வது விஷயம், இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றார். எல்லா பிரச்சனைகளும் முடிவடைந்த பிறகு அவர்களை அழைத்து கொண்டு மீண்டுமாய் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். பயணங்கள் பாருங்கள், எவ்வளவு பயணம், அவ்வளோ தூரம் போகிறது வரத்தெல்லாம் சுலபமான காரியம் கிடையாது, ஒரு கஷ்டமானது. கால் கடுக்க நடந்து போனோம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி நமக்கு 2-வீலரோ 4-வீலரோ அதெல்லாம் கிடையாது. அப்போது கழுத மேலே தான் பயணம் செய்யணும், ஒட்டகங்கள் மேலே தான் பயணம் செய்யணும், விலங்குகள் மீது தான் பயணம் செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. ஆனாலும் பயணம் செய்கிறார். ஏனென்றால் அது ஆண்டவரிடமிருந்து பிறப்பிக்கப்படுகிற கட்டளை. அந்த கட்டளையை புனித யோசேப்பு நிறைவேற்றுகிறார். பிறகு லூக்கான செய்தி 2:7 9வது செய்தி இதுதான், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கல. விடுதியில் இடம் கிடைக்கல. ஒவ்வொரு வீடாக சென்று, வீடு வீடாக சென்று கதவை தட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க கேட்குறாங்க. தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய இடத்தை விட்டு பெத்லகேம் என்கிற அந்த ஊருக்கு வந்து அந்த வீடுகளில் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக இடம் கேட்டு அலைந்து அலைந்து கூட அவர்களுக்கு இடமே தரப்படலை. பிரியமானவர்களே, புனித சூசையப்பர் வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துமஸ் செய்தியாக இதை நாம் எடுத்துக்கலாம். புனித சூசையப்பர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருடைய இதய கதவை தட்டுகிறார். என் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் பிறக்க வேண்டும், உன் இதயத்தை திற என்று தட்டுகிறார். அன்னைக்கு எல்லாரும் கதவை மூடி வச்சிருந்தாங்க. இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கோ அல்லது இயேசுவை வரவேற்பதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. இன்னைக்கு நீயும் கூட அப்படி உன்னுடைய இதய கதவை பூட்டி வைத்திருக்கிறாயா? யோசேப்பு வந்து தட்டுகிற போது அதை நீ திறக்கிறாயா? இயேசு பாலன் பிறப்பதற்காக உன் இதயத்தை நீ தயாராக வைத்திருக்கிறாயா? சிந்தித்து பார்ப்போம். புனித சூசியப்பனுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு பாடம். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. சத்திரத்தில் இடம் இல்லை, உன் இதயத்தில் இடம் இருக்கிறதா? உன் உள்ளத்தில் இயேசு பிறப்பதற்கான இடம் இருக்கிறதா? நீ தான் பதில் சொல்லணும், நாம தான் சொல்லணும். நம் குடும்பத்தில் பிறப்பதற்கு, நம் உள்ளத்தில் பிறப்பதற்கு நாம் நம்முடைய இதயத்தை தயாராக வைத்திருக்கிறோமா? இறுதியாக, உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம். லூக்கா 2:48 எந்த இடத்திலேயும் புனித சூசையப்பர் தன்னை ஒரு தந்தை என்கிற நிலையில் அவர் உயர்த்தி கொள்ளலை. இறைவார்த்தை மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறது, குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு சென்றார். குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு வந்தார். இதை தான் அப்படிதான் சொல்லுகிறது இறைவார்த்தை. ஆனால் இந்த இடத்தில் அன்னை மரியாள் அங்கீகாரம் செய்கிறார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவனத்தோடு தேடிக்கொண்டிருந்தோம், கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே சொல்றாங்க. அப்போ குழந்தையினுடைய வளர்ப்பு தந்தையாக புனித சூசையப்பர் இருக்கிறாரு. புனித சூசையப்பர் அந்த குழந்தையினுடைய விசுவாசத்திற்கு, ஞான காரியங்களுக்கு, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு, நல் ஒழுக்கத்திற்கு பாதுகாவலாக இருக்கிறார். அந்த குழந்தையை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார். என்பதனால் இந்த அற்புதமான 10 நல பண்புகள்
ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் இருக்க வேண்டிய நற்பண்புகளாக இருக்கிறது. அவற்றை புனித சூசையப்பரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த விஷயங்களை எல்லாம் கூட நாம் அதிகமாக தியானிக்கலாம், சிந்திக்கலாம். அப்பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட முடியும். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு ஹீரோ, அவர்தான் இந்த நாளினுடைய ஹீரோவா இருக்கிறார். யார் அது? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நிறைய கிறிஸ்மஸ்ல இதை நான் பகிர்ந்திருக்கிறேன். மூணு வசனம். ஒன்று, வாக்கு மனிதரானார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். மூன்றாவது, அவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்தார், உணவாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த விஷயங்களை பார்க்கலாம். எவ்வளவு ஆழமான விஷயங்கள் பாருங்க. வாக்கு மனிதரானார். யோவான் நற்செய்தி 1:14 வசனம் வாசிங்க. வாக்கு மனிதரானார், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், நம்மிடையே குடிகொண்டார். பிரியமானவர்களே, வாக்கு மனு உருவானார். அப்ப அது யார் வாக்கு? எப்படி மனு உருவானார்? நேற்று தியானத்தை கேட்டிருந்தீங்கன்னா பதில் இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனாலும் மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். யோவான் நற்செய்தி 1:1-4 உள்ள வசனங்களை வாசிங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. தொடக்கத்திலே இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. பிறகு அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். ஓகே. அனைத்தும் அவரால் உண்டாயின. அனைத்தும் அவரால் உண்டாயின. அந்த வாக்கு மனிதரானால், அந்த வாக்கு யாரு? தொடக்கத்தில் இருந்தது. அது கடவுளோடு இருந்தது. அது கடவுளாயும் இருந்தது. அப்பதான் அந்த வாக்கு மனு உருவானார் என்கிற இந்த அர்த்தம் நமக்கு புரியும். அவராலேயே எல்லாம் உண்டாயின. இந்த உலகம் எல்லாம் படைக்கப்பட்டது யாரால? அவரால் தான். அந்த வார்த்தையினால தான் அவர் தொடக்கத்திலே இருந்தார். அந்த வாக்கு தான் அன்னை மரியாளுடைய திருவயிற்றில் ஒரு கனியாக உதயமானார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இரண்டாவது வசனம் வேகமா நாம போயிடுவோம். மத்தேயு நற்செய்தி 1:22-23 உள்ள வசனங்கள் வாசிங்க. இதோ கண்ணி கருவுற்று. இதோ கண்ணி கருவுற்று. ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு. படிங்க அந்த வசனத்தை படிங்க. என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு இருப்பதுதான் இம்மானுவேல். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லப்பட்டது. என்ன வசனம்? மோயிசன் வந்து கேட்பாரு கடவுள்கிட்ட, நான் என்னை இந்த மக்களிடத்தில் அனுப்புறீங்களே, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, உன்னை யார் அனுப்பினது? நீ எந்த உரிமையில் வந்திருக்கிறாய்? எந்த தைரியத்தில் இவற்றை எல்லாம் பேசுகிறாய் என்று அந்த இஸ்ராயல் மக்கள் என்னை பார்த்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? கேட்கிறார் மோயிசன் ஆண்டவர் பார்த்து. அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு. என்னன்னு என்ன சொல்லுகிறார்? இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே. என்றைக்குமே இருக்கிறவர் நாமே. இருக்கிறவராக இருக்கிறவர் நாம. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இம்மானுவேலாக அவர் இருக்கிறார். ஏன் அவர் இம்மானுவேலாக இருக்கிறார் அப்படின்றதையும் நான் ஒரு சின்ன வசனத்தின் மூலமாக விளக்கிறேன். பாருங்க, லூக்கா நற்செய்தி 2:7 வசனம் வாசிங்க. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கல. விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கல. விடுதியில போய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா விடுதியில அவங்களுக்கு இடம் கிடைக்கல. ஏன் விடுதியில அவங்களுக்கு இடம் கிடைக்கல? விடுதி என்பது என்ன? இங்க விடுதின்னா ஒரு சத்திரம். சத்திரம்னா என்ன? விருந்தாளிகள் தங்கிவிட்டு செல்லுகிற இடம். விருந்தாளிங்க வருவாங்க, கொஞ்ச நாள் தங்குவாங்க, ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ
தங்குவாங்க, மீண்டும் போயிடுவாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம நாட்டுக்கு வராங்க, நம்ம நாட்டை சுற்றி பார்க்கணும்னு வராங்க. அவங்க இங்கே அங்கமாக போய் சுற்றி பார்க்குறாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக சுற்றிட்டு விசா முடிந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, பேக் பண்ணிடணும் மறுபடியும். அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஏசு ஆண்டவர் அப்படி டூர் வரல, பிக்னிக் வரல, இந்த உலகத்துக்கு பிக்னிக்காக வரல. அங்கிருந்து நீட்டாக இங்கே வந்தார், கொஞ்ச நாள் இருந்தார், தங்கினார், போனார். அதனால தான் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதனுடைய அர்த்தம், அவர் விருந்தாளியாக வரவில்லை, மாறாக உன்னோடு என்னோடு எப்பொழுதும் தங்கி வாழ்வதற்காக இம்மானுவேலாக வந்தார். Praise the Lord. Praise the Lord. சூப்பர், அருமையான வார்த்தை பிரியமானவர்களே, ரொம்ப தியானிக்கலாம் அந்த வார்த்தைகளை. பிறகு அவர் உணவாக வந்தார். லூக்கா நற்செய்தி 2:16 வாசிங்க. விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த மறுபடியும் வசனம், மறுபடியும் தீவன தொட்டி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும், மாதா வச்சிருந்த குழந்தையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, அந்த குழந்தையும் சொல்லிட்டு இருக்கலாம்ல. மாறாக இந்த இடத்தில் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும், தீவன தொட்டி என்பது உணவு வழங்குகின்ற இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உணவாக வந்தார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே உணவாக வந்தார். உணவு என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. அப்ப அந்த உணவாக இயேசு வந்தார் என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தை நாம வாசிக்கலாம். யோவான் செய்தி 6:35. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வாழ்வு தரும் உணவு நானே, நான் சொன்ன உணவாக அவர் வந்தாரு அப்படின்னு சொன்ன இறைவசனம் சொல்லுது பாரு, வாழ்வு தரும் உணவு நானே. 6:41 வாசிங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தது வார்த்தை மனு உருவானார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. 6:51 விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அந்த உணவு யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி அந்த உணவாக வருகிறார்? இதோ என் உடல், இதோ என் இரத்தம், இதை உண்ணுங்கள், இதை பருகுங்கள். ஆண்டவர் சொல்றார் இல்ல, புதிய உடன்படிக்கையின் அடையாளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 6:54, 55, 56 தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிங்க. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். அந்த சதையை உண்டு, இரத்தத்தை குடிப்பவருக்கு நிலைவாழ்வு உண்டு. பிறகு நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. நச்சை சொல்லுது. பிறகு எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். அவர்கள் என்னோடு இணைந்திருப்பார். எவ்வளவு வசனங்கள் பாருங்க பிரியமானவர்களே. உணவு அப்படின்ற ஒரே வார்த்தை தான், தீவன தொட்டியில் கிடத்திருக்கிறார்கள் என்கிற ஒரே வார்த்தை தான். அந்த ஒரே வார்த்தையில எவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்கு. நிலை வாழ்வு, உயிர்ப்பு, என்னோடு இணைந்திருப்பது, அவர்களுக்கு பசியே இராது, எல்லா வசனத்தையும் சொல்றார். இயேசு ஆண்டவருடைய பிறப்பு எத்தகைய மகத்துவமானது பாருங்க. இந்த 3 வசனங்களை தான் சொன்னேன், சிம்பிளான வசனங்கள், ஆனால் ஆழமான ஒரு வசனங்களாக இருக்கிறது, வார்த்தைகளாக இருக்கிறது. சரி, அடுத்த ஆட்களுக்கு கடந்து போவோம். நேரம் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அடுத்த ஆட்களுக்கு கடந்து போவோம். இடையர்கள் ஆண்டவருடைய மாட்சி அவர்களை சுற்றி இருந்ததாம். யாரை சுற்றி இருந்தது? இடையர்களை சுற்றி இருந்தது. ஆண்டவருடைய மாட்சி இடையர்களை சுற்றி இருந்தது என்று சொல்கிறார். இடையர்கள் என்பவர்கள் சாதாரணமான மக்கள், படிப்பறிவில்லாதவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாதவங்க, அந்த சமுதாயத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் கடவுளுடைய மாட்சி யாரை சுற்றி இருந்தது? இடையர்களை சுற்றி இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், நோயில் வாடுகிறவர்கள், துன்பத்தில் இருப்பவர்களுடைய மீட்பராக வந்தார். லூக்கா நற்செய்தி 2:9 அதை சொல்லுகிறது. பிறகு லூக்கா நற்செய்தி 2:10-12 உள்ள இறை வார்த்தைகள் ஒரு நற்செய்தியை இந்த இடையர்களுக்கு சொல்லுது. என்ன நற்செய்தி வாசிங்க?
திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. சரி, வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி இடையர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இடையர்களுக்கு கொடுக்கப்படும் நற்செய்தியை கேட்ட உடனே இந்த இடையர்களுடைய மனநிலை என்ன என்பதை 2:15-16 வசனங்களை வாசிக்கும் போது தெரியும். ஒரு நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுது. நானும் கூட எத்தனையோ முறை உங்களுக்கு இந்த நற்செய்தி வாசிக்கிறேன், இந்த நற்செய்தியுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், கத்தி கத்தி சொல்கிறேன், படாத பாடா பட்டுப்பட்டு சொல்கிறேன். அந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இடையர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்குதா பாருங்கள். வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இடையர்கள் உடனே அந்த நற்செய்தி கேட்ட உடனே அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். பாத்தீங்களா, உடனடியாக வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுள் தந்திருக்க இந்த நற்செய்தியை பார்க்க செல்லுவோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர்கள் விரைவாக செல்லுவதை பார்க்க உடனடியாக ஆக்ஷன். அங்க அந்த நற்செய்தி கேட்ட உடனே ஆக்ஷன் நடைபெறுகிறது. நற்செய்தி மட்டும் இல்ல, நற்செய்தியை வாழ்வாக்கும் போதுதான் அது அர்த்தமாகிறது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அந்த நற்செய்தியை வாசிக்கும் போது, அந்த நற்செய்தியை தியானிக்கும் போது, அந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையில ஏற்று கடைபிடிக்கும் போதுதான் அது அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இந்த இடத்துல அவங்க அர்த்தமுள்ளதாக மாற்றுறாங்க. மேலும் லூக்கா நற்செய்தி 2:20 வாசிங்க. இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. இடையர்கள் கேட்டவை, கேட்டவை என்னன்னா வானதூதரின் வழியாக அவர்களுக்கு நற்செய்தி வழங்கப்பட்டது. அந்த நற்செய்தி அவங்க கேட்டாங்க. கேட்ட நற்செய்தி, கண்ட நற்செய்தி. கண்ட நற்செய்தி எது? இவங்க எல்லாருமா சேர்ந்து கொண்டு போய் அன்னை மரியாளையும் புனித சூசையப்பரையும் தீவன தொட்டியில் கிடந்திருக்கிற குழந்தை இயேசுவையும் பார்த்தாங்க இல்லையா? கண்ட காட்சி, கேட்டது கண்டது, இவற்றை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்தார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்க. இது இடையர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான செய்தி. பிறகு 6வதாக ஞானிகளுக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி. ஞானிகள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடினாங்க பார்க்கலாம். கஸ்பார், மெல்கியோன், பல்தசார் என்று அழைக்கப்படுகிற, வரலாற்றில் இவங்களுக்கு விவிலியத்தில் பெயர் கிடையாது, ஆனாலும் பாரம்பரியம் பாரம்பரியமாக இவர்களுக்கு இத்தகைய பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. கீழ் திசை நாடுகளிலிருந்து, வெவ்வேறு நாடுகளிலிருந்து இவர்களை ஞானிகளாக அடையாளப்படுத்துகிறாங்க. இவர்களை அரசர்களாக அடையாளப்படுத்துகிறாங்க. இவர்கள் வானங்களை, அதாவது வானில் இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், இவற்றை பற்றிய ஆராய்ச்சியாளர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஞானிகள் என்ன செய்கிறாங்க பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 2:2 யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஓகே, அவரது ஓகே ஓகே. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது தான் வாழ்க்கையில் பதில் கிடைக்கும். தேடுகிற போது தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். வேலையை தேடினா வேலை, படிப்பதற்கு தேடினால் நீ கல்வியில் ஞானத்தில் சிறந்தவனாக வருவாய். அப்போ கேள்வி கேட்பதின் வழியாகத்தான் ஒருவருக்குள் ஞானம் பிறக்கிறது. இந்த இடத்தில் ஞானிகள் என்று அவர்கள் அழைக்கப்படுவதற்கான காரணமே இந்த இடத்துல அந்த கேள்வி கேட்குறாங்க பாருங்க. என்ன கேள்வி? மறுபடியும் வாசிங்க. அதை யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா தேடினார்கள் அப்படின்னு அர்த்தம். தேடுவது, தேடல் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவசியம். பிறகு தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. அவரது விண்மீன் இழக்கண்டோம். அவரது விண்மீன் இழக்கண்டோம். விண்மீன் என்பது எது இங்க? விண்மீன் ஒரு அடையாளம். விண்மீன் ஒரு அடையாளம். அந்த விண்மீன் இழக்கண்டோம். விண்மீன், நம்ம எல்லாரும் வீடுகளில் ஸ்டார் கட்டுறோம், கோயிலில் ஸ்டார் கட்டுறோம். விண்மீன் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஞானிகளுக்கான அடையாளம் விண்மீன். அந்த விண்மீனே கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்து தான்.
அவரது விண்மீன் எழக் கண்டோம். அவங்க சொல்றாங்களா, அவரது விண்மீன். யாரது விண்மீன்? அது இயேசு ஆண்டவரது விண்மீன். அவரது விண்மீன் எழக் கண்டோம் சொல்றாங்க. மத்தேயு செய்தி 2:11 வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். அருமையான வசனம், அது அருமையான வசனம். வீட்டுக்குள்ள போறாங்க, ஞானிகளாக இருந்தாலும் ராஜாக்களாக இருந்தாலும் அரசர்களாக இருந்தாலும் இயேசுவை கண்டுகொள்வதற்காக போகிறார்கள். இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். தேடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். இந்த இடத்துல ஞானிகள் தேடுகிறார்கள், கண்டடைகிறார்கள். எதை தேடுறாங்க? மீட்பரை, மெசியாவை, விண்மீனை தேடுகிறார்கள். விண்மீனை கண்டுகொள்கிறார்கள். மீட்பரை, மெசியாவை கண்டுகொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிறகு இயேசுவை கண்டுகொண்ட பிறகு என்ன பண்றாங்க அவங்க? நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி குழந்தையை வணங்கினார்கள். அந்த குழந்தையை வணங்கினார். சின்ன குழந்தை தானே. இவங்க ஞானிகள் ஆச்சே, இவங்க தான் ராஜாக்கள் ஆச்சே, இவங்க கையில் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்குதே. சாதாரண குழந்தை முன்பாக இவர்கள் விழுந்து வணங்கினார். தாழ்ந்து பணிந்து தாழ்ச்சியோடு வணங்குகிறவர்கள் கடவுளை கண்டுகொள்ளுகிறார்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள், இயேசுவனுடைய ஆசியரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஞானிகளைப் போல தாழ்ந்து பணிந்து நடக்க வேண்டும். யார் முன்னாடி? ஆண்டவர் முன்பாக. ஆண்டவர் முன்பாக நீ உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளுகிறாய் என்றால் ஆண்டவர் உன்னை மிக மிக உயர்வாக உயர்த்துவார். எல்லளவும் சந்தேகம் இல்லை. வணங்கினார்கள், அதனால் ஆசீரை பெற்றுக் கொண்டார்கள். பிறகு என்ன செய்றாங்க அவங்க? தங்கள் பேழைகளை திறந்து, தங்களுடைய பேழைகளை திறந்து பொன்னும் பொன் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இது ஒரு பெரிய பிரசங்கம் தான். இது ஒரு பெரிய பிரசங்கம். மறுபடியும் நான் வைக்க ஆரம்பிச்சேன்னா அது கடந்து கொண்டே போகும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் ஞானிகளுடைய திருவிழாவில் ஃபாதர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை. பொன் என்பது அரசத்தன்மையை குறிப்பதாக இருக்கிறது, சாம்பிராணி என்பது தெய்வத்தன்மையை குறிப்பதாக இருக்கிறது, வெள்ளை போலம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நினைவூட்டுகிறது. இத்தகைய பரிசை இந்த ஞானிகள் கொண்டு வந்தாங்க. இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்களே, இயேசுனுடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறீங்களே, நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க? உங்கள் கையில் என்ன இருக்குது? இயேசு உங்களுடைய பொன்னையோ பொருளையோ வசதியையோ வாய்ப்பையோ கேட்கல. உள்ளத்தை திறந்து உன் உள்ளத்தில் இருக்கிற பாவங்களை கொடு, உள்ளத்தில் இருக்கிற மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களை கொடு. யாருக்குமே சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளத்திலே வைத்து 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 வேதனைப்படுகிறாயே, அந்த வேதனையை சொல்லு, அந்த துன்பத்தை சொல்லு. அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு தயாராக இருக்கிறார். நீ தயாராக இருக்கிறாயா? சிந்திச்சு பார். அன்புள்ளும் கொண்ட சகோதர சகோதரிகளே, புதிதாய் பிறந்திருக்கிற பாலன் இயேசுவுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க? உங்க கையில் என்ன இருக்கிறது? இந்த அகில உலகத்தையே படைத்தவர், எல்லாவற்றிற்கும் அதிபதி, அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற வசதி, நமக்கு இருக்கிற வாய்ப்புகள், நாம் வைத்திருக்கிற அதிகாரம் பதவி, நமக்கு இருக்கிற சொத்து சுகம் பொன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருப்பது யார்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் புதிதாய் பிறக்கிற அந்த பாலன் இயேசுவுக்கு ஒருவேளை நாம் எதையாவது கொடுக்க விரும்பினால் நாம் என்ன கொடுக்கலாம்? எதை கொடுத்தால் அது ஆண்டவருக்கு பிடிக்கும்? எதை கொடுத்தால் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள்வார்? ஞானிகள் கொடுத்தார்கள், இடையர்கள் கொடுத்தார்கள். நாம் எதை கொடுக்க போகிறோம் நம் பாலன் இயேசுவுக்கு? சிந்திக்க இந்த பாடலின் வழியாக ஜெபிக்கலாமா? என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லை ஐயா, என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே.
என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பே, ஆண்டவருடைய பிறப்பு இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இடையர்கள் பெருமகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக போகிறார்கள். குழந்தையை பார்ப்பதற்காக செல்லுகிற அவர்கள் என்ன கொண்டு போயிருப்பாங்க? அவர்களிடத்தில் இருந்த ஆட்டுக்குட்டிகளை, அந்த ஆட்டுக்குட்டிகளை சுமந்து கொண்டு போய் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்திருப்பார்கள் அல்லவா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ என்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க போகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பே, ஆண்டவருடைய இந்த பிறப்பின் நற்செய்தி, திடீர் என்று தோன்றிய நட்சத்திரத்தின் வழியாக ஞானிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. தொலைதூர நாடுகளில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஞானிகள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்லுகிற போது வெறும் கையராக போல எதுவுமே எடுத்துக்கொண்டு போகாமல் போகவில்லை. மாறாக அவர்கள் செல்லுகிற போது அவருடைய கைகளிலே பரிசுகளை எழுந்தி சென்றார்கள். தண்டனையாய் கிடந்து விழுந்து வணங்கினார்கள். சகோதரனே சகோதரியே, என் அன்பு மகனே மகளே, நீ எதை எனக்காக கொண்டு வரப்போகிறாய்? நீ எதை எனக்காக பரிசாக தரப்போகிறாய்? சிந்தித்துப்பார். ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. வெள்ளை போலம் தூபம் மட்டும் அள்ளி அள்ளி தருவதற்கு, வெள்ளை போலம் தூபம் மட்டும் அள்ளி அள்ளி தருவதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. பிரியமானவர்களே, நாம் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஈடு இணையே ஆகும். ஆண்டவரை திருப்திப்படுத்தவே முடியாது, எதை கொடுத்தும் திருப்திப்படுத்த முடியாது. நீ உன்னை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாயா? உன்னையே ஆண்டவரிடத்தில் கையளிப்பதற்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு மகனே மகளே, நீ தயாராக இருக்கிறாயா?
உன்னை விட இந்த உலகத்தில் சிறந்த ஒன்று எதுவும் இல்லை. எனவே உன்னை கொடுப்பதற்கு நீ தயாராக இரு. என்னை கொடுத்தேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக தந்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசையரே. என்னை கொடுத்தேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக தந்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசையரே. கடைசியாக முடியும் போது தியானம், மூணு நாள் நல்லா தியானிச்சிருக்கிறீங்க, நிறைய வசனங்களை சொல்லி உங்களை தியானிக்க அழைச்சிருக்கிறேன். கடைசியான ஒரு ஆள், ஒரு பக்கம் ஒரு ஹீரோ இருக்கிறாருன்னா அந்த ஹீரோ மட்டுமே படம் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஒரு படத்தில் ஹீரோ மட்டுமே இருந்தால் படம் நல்லா இருக்குமா? ஹீரோ மட்டும் இருந்தால் அவர் எல்லா வித்தைகளையும் செஞ்சுனே இருப்பார். அவருக்கு யார் ஒருத்தர் வேணும்? வில்லன் வேணுங்க. வில்லன் வேணும். வில்லன் இருந்தால் தானே ஹீரோக்கினுடைய அவருடைய இருப்பிலேயே ஒரு அர்த்தம் இருக்கும். இவ்வளோ தூரம் அழகாக சொல்லிட்டு வந்தோம் ஹீரோவை பற்றி, வில்லன் ஒருத்தர் இருக்கிறாரு, யார் அவர்? ஏரோது அரசன். பிரைஸ் தி லார்ட். ஏரோது அரசன் இருக்கிறான். ஏரோது அரசன் பாருங்க, அவன்தான் அரசன், அவன்தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் மத்தேயு நற்செய்தி 2:3 சொல்லுது, படிங்க அந்த வசனத்தை. இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அப்படியே பயப்படுறான். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறக்க போகிறது, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கே இந்த இடத்துல கை கால் நடுங்குது ஒரு ஆளுக்கு, பார்த்தீங்களா? ஒரு வில்லன் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே வில்லன் இங்கு ஆட்டம் காணுவதை பார்க்குறோம். நாம் ஆட்டம் காணுவதை பார்க்குறோம். ஆனால் பயந்தாலும் கூட அவனால் முடிஞ்சதை செய்கிறான். ஒரு ஹீரோ வராருன்னா கண்டிப்பாக வில்லனுக்கு பயம் இருக்குன்னா, ஆனாலும் கூட அவரால் முடிஞ்சதெல்லாம் செய்வார் இல்லையா? இதை எடுத்து சண்டை போடுறது, ஒரு 4 பேர் அனுப்பி வைக்கிறது, அனுப்பி வச்சு டமால் டுமெயில்னு அடிக்கிறது, எல்லா வேலையும் செய்வார் இல்லை? இந்த இடத்துல அவர் செய்கிறாரு. மத்தேயு நற்செய்தி 2:16 வாசிங்க. அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி, 2 வயதும் அதை சுற்றுப்புறம் எங்கும் ஆட்களை அனுப்புறான். முதல்ல எல்லாருமே ஸ்ட்ரைட்டா வந்த உடனே வில்லன் போய் சண்டை போடுறது கிடையாது. ஸ்ட்ரைட்டா போனவனே வில்லன் சண்டை போட மாட்டான். என்ன பண்ணுவான் அவன்? ஆட்கள் அனுப்பிவிடுவான். பாத்துக்கிறீங்களா? நீங்க படத்தெல்லாம் பாக்குறீங்களா? எல்லா படத்திலும் முதல்ல போயிட்டு அவங்களுடைய பக்கபலமாக இருக்கிற படை வீரர்களோ அல்லது பாடி கட்ஸோ போய் தான் முதல்ல சண்டை போடுவான். டமால் டுமில்னு போய் அடிப்பாங்க. இந்த இடத்துல ஏரோது என்ன பண்றான்? ஆட்களை அனுப்பி விடுறான். எதுக்காக அனுப்பி விடுறான்? 2 வயதும் அனுப்புறான். கொண்டு போட்டான். மாசிலா குழந்தைகள் தினமாக நாம கொண்டாடுறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு தூரம் கத்தி 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 நான் பேசிட்டே வந்தேன்ல, சிம்பிளா ஒரே மெசேஜ் சொல்லணும்னா நான் சொல்லிட்டேன். மெசேஜ்னு ஏரோது குழந்தை இயேசுவை காணவே இல்லை, பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் மீட்பர் பிறந்தார், மெசியா பிறந்தார், ஆனால் அவன் பார்க்கலையே, அவன் பார்க்கவே இல்லை. பாருங்க, அதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. அதுதான் இயேசு பிறந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு மகனே, மகளே, நீ அந்த இயேசுவை பார்க்கிறாயா? அந்த இயேசுவை பார்க்குறியா? அல்லது ஏரோது அரசனை போல பார்க்க தவறிவிட்டாயா? ஞானிகள் ஓடனாங்க, இடையர்கள் ஓடனாங்க, மரியா பக்கத்திலே இருந்தாங்க, சூசேப்பர் பக்கத்திலே இருந்தாங்க, இவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஏரோது பார்க்கல. பிரியமானவர்களே, இயேசுவை கண்டுகொள்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை பார்க்கலாம். ஒரு கண்ணீரோடு இருக்கிற வயது முதிர்ந்த மூதாட்டியாக இருக்கலாம், வியாதியில் படுத்திருக்கிற நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், கலங்கி போய் தவித்து கொண்டிருக்கிற கைம்பெண்ணாக இருக்கிற நம்முடைய அம்மாவாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாகவே குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு தம்பதியர்களாக இருக்கலாம், நம்ம போகிற வழியில் எப்பொழுதுமே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்க ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம்,
வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு வியாதியாளனாக இருக்கலாம். யாரினுடைய வடிவிலாவது இயேசு கிறிஸ்து பிறந்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசுவை நீ கண்டுகொள்ளுகிறாயா? சிந்தித்து பார். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாண்பாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 10-12 முடிய. வானத்தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை தவிர வேறு எந்த அடையாளமும் நமக்கு நிரந்தரமானது அல்ல, சொந்தமானது அல்ல. எதை எதையோ இன்றைக்கு நாம் அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெயராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், சொத்து சுகங்களாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், நம்முடைய திறமைகளாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் நம்முடைய அடையாளங்களாக நாம் வைத்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய உருவமோ, நம்முடைய மொழியோ, இனமோ, சாதியோ, மதமோ எதுவும் அடையாளம் அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் ஒவ்வொருவருடைய அடையாளம். அந்த அடையாளத்தை சரியாக உணர்ந்து கொண்ட இடையர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த அடையாளத்தை சரியாக கண்டுகொண்ட ஞானிகள் பெருமகிழ்ச்சி அடைந்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். அப்படி என்றால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்கு தயாராக இருக்கிறாயா? சாதாரண இந்த எளிய அப்பத்திலே தன்னையே ஒடுக்கிக் கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ கண்டுகொள்ள தயாராக இருக்கிறாயா? உன்னுடைய உள்ளத்திலே பாலன் இயேசு பிறக்கவிருக்கிறாரே, அந்த அனுபவத்தை உன் வாழ்வில் உணர்ந்து கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா? ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்றால்
அவர் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொள். அவருடைய வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில ஏற்று கடைபிடிப்பதற்கு தயாராக இரு. அப்பொழுது இயேசு ஆண்டவர் உன் கூடவே இருப்பார், உன் சொந்தமாக இருப்பார், உன் நண்பனாக இருப்பார், உன் தோழனாக இருப்பார். உன்னுடைய இன்ப துன்பங்களில், வியாதி வருத்தங்களில், உன் கவலை கண்ணீரில் உனக்கு ஆறுதல் தேறுதலாயிருப்பார். உன் உள்ளத்தில் பிறந்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளமான, ஆறுதலின் அடையாளமான, மகிழ்ச்சியின் அடையாளமான, அன்பின் அடையாளமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, மீட்பரை, மெசியாவை, இறைமகனை நீ கண்டுகொள் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. அப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் விழா உன் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும், உன் மனதிற்கு அமைதியை கொடுக்கும், உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கும். எனவே இந்த அன்பை உணர்ந்து கொள்ள, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க, என் கூடவே இரும், என் பக்கத்திலே இரும் இயேசுவே, ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடி ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு, எனக்கு ஆறுதல் தேடு இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த உலகத்திலே இருள் இருந்தது. இந்த உலகத்தை சாத்தான் பாவத்தினால், அவனுடைய சூழ்ச்சிகளினால் நிரம்பச் செய்திருந்தான். பாவம் சூழ்ந்திருந்த இந்த உலகத்தில், இருள் போர்த்தப்பட்டிருந்த இந்த உலகத்தில், விடி வெள்ளியாய், உலகின் ஒளியாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். சாத்தானை வீழ்த்தினார். இருள் படர்ந்து போயிருந்த இந்த உலகம் ஒளியாகிய மீட்பராகிய இயேசுவை கண்டுகொண்டது. நம்முடைய உள்ளத்திலும் கூட இருள் என்கிற பாவ அழுக்கு இருக்கலாம். இயேசு என்கிற ஒளியை பிரகாசிக்க செய்வோம். இயேசு என்கிற அந்த வெளிச்சத்தை உள்ளத்திலே ஏற்றுவோம். அப்பொழுது பாவமெல்லாம் மறைந்து, இருள் எல்லாம் அகன்று, நம் வாழ்வும் கூட வெளிச்சமாய் மாறுகிறது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, மூயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உலகத்தின் ஒளியான கிறிஸ்துவே, மூயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகமே மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது இயேசு ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை. புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. உனக்கு மட்டும் ஏன் முகத்திலே சோகம்? உன் கண்களில் மட்டும் ஏன் கண்ணீர்? நீ மட்டும் எதற்காக வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறாய்? வலியோடு துன்பத்தோடு ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? மகனே மகளே அஞ்சாதே, உன் கண்ணீரை துடைக்க பாலன் இயேசு உன் இதயத்தில் பிறக்கிறார். உன்னை அரவணைத்து தேற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாவாய் அம்மாவாய் வருகிறார். எனவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொள்ள, தாயின் அன்பையும் தந்தையின் பாசத்தையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் பிறக்கிறார். நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாயா? அதை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறாயா? ஆம் என்று சொல்லி செபி, உன் வாழ்வு மாறும். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான் அப்பா. என் அம்மாவும் நீரே, அம்மாவும் அப்பாவுமானவரே, அப்பாவும் நீரே, எனக்கு ஆறுதலும் பேருதலுமானவர் எல்லாமே நீங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வேதனை வலி நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு நண்பனாக ஒரு தோழனாக இதோ நம்மோடே பயணிக்கிறார். எனவே அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய வியாதிகள் எல்லாம் குணமாகும்படியாக ஜெபிக்கலாமா? வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியன் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பர் நீரே, வைத்தியனெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 தாயும் தந்தையுமான இறைவா, பிறக்க போகின்ற இந்த அற்புதமான கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை நம்பிக்கையின் ஆண்டாகிய, மகிழ்ச்சியின் ஆண்டாகிய, ஆசீர்வாதத்தின் ஆண்டாகிய 2024 நீர் ஆசீர்வதிப்பீராக.
எத்தகைய சூழ்நிலையில் நான் இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் வலியிலும் வியாதனையில் இருந்தாலும் கூட, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே என் வாழ்வில் வெளிச்சத்தை ஏற்றுவீராக. காயப்பட்டு போயிருக்கிற என் உள்ளத்திற்கு அருமருந்தாக வந்து, ஒரு தாயாக தந்தையாக இருந்து என்னை தேற்றி ஆறுதல் படுத்தி நம்பிக்கை ஊட்டுவீராக. வியாதியினாலும் தனிமையினாலும் முதுமையினாலும் நான் சோர்ந்து போகி கலக்கத்தோடு இருக்கிற போது, என் வியாதிகளை எல்லாம் குணமாக்கி உன்னுடைய அன்பு கரத்தினால் என்னை தொட்டு சுகப்படுத்தி எனக்கு நல்லதொரு புதிய வாழ்வினை தந்து, இந்த நம்பிக்கையின் ஆண்டினை கொண்டாட, உம்முடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு என் உள்ளத்தில் அனுபவிக்க ஆண்டவரே எல்லா விதமான அருள் வரங்களை பொழிந்து ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாண்புயர் கீதம் பாடி செபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலி மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பின்திருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாக. ஆமே. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
இந்த மூன்று நாள் தியானத்தில் பங்கெடுத்து சிறப்பாக ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறக்கின்ற பாலன் இயேசு உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும், பிறக்கின்ற புதிய ஆண்டு 2024 சகலவிதமான ஆசீர்வாதங்களை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் நிறைவாய் பொழிந்தருளும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசி கூறி ஜெபிக்கின்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.